டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் வந்து இட்ஸ் அ வெரி ட்விஸ்டட் டெல் இட்ஸ் அ நியூ ஸ்க்ரீன் பிளே இட்ஸ் அ வெரி தின் லைன் இட்ஸ் அ வெரி ஓல்டு லைன் ஹே கேஸ் வெல்கம் பேக் டு இர்ஃபன் மீடியா அந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்கணும்னா சேரன் படத்துலேருந்து நம்ம ஜெயம் ரவி இன்டர்வியூ எடுத்துருக்கானு சொல்லாங்க படம் எப்படி ஸ்டோரி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க அவர் கேட்டோன்னே ஜெயம் ரவி அவங்க ஓப்பனாக சொல்லிடுறாங்க இது நியூ ஸ்க்ரீன் பிளே ஓல்டு ஸ்க்ரீன் ப்ளேலாம் கிடையாது புதுசாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்னை வந்து என்ஜாய் பண்ணி தான் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது க்ரைமாக வேறு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்க அது நூற்றி எட்டு மூலியமாக ஆம்புலன்ஸ் ஓட்டுறது தான் நம்ம ஜெயம் ரவியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷமாக ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த குழந்தையை கூட்டு வந்திருந்தால் நீங்கள் உயிரை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது சமத்துவ பற்றி பேசுகிற மாதிரியே வந்து எடுத்துருக்கான்னு சொன்னாங்க அதை சோசியல் மீடியாவில் எப்படியெல்லாம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கோ அதை பற்றியும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த விஷயத்தை வந்து எடுத்துருக்காங்க இது ஒரு த்ரில்லர் கிரைம் மூவி தான் சொல்லி அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு சைரான் படம் வர இப்போ பதினாறாந்தேதி ரிலீஸ் ஆகுது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லாங்க இதில் கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க ஜெயம் ரவி இருக்காங்க யோகி பாபு இருக்காங்க சமுத்திரக்கணி இருக்காங்க இந்த மாதிரி யாகப்பட்டவர் இருக்காங்க ஜெயம் ரவி இன்டர்வியூ எடுத்தோடனே அவரே சொல்லிட்டாரு நியூஸ் ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க இது இதுவரை என்னை இந்த ஸ்க்ரீனில் இந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டீங்க அதே மாதிரி ஜெயம் ரவி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் என்னை ஒரு சீனில் இழுத்துட்டு வருவாங்க நீ தான் கொன்னையான்னு கேட்டு அந்த சீனில் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஜோடி ஆயு ரெடி அந்த இதுக்கும் போய் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கான்னு சொல்லாங்க விஜய் டிவிக்கும் அந்த ஷோக்கும் போய் நம்ம சைலன் படத்தோட பற்றி கதையை சொல்லியிருக்கான்னு சொல்லாங்க நாசுக்காக சொல்லிட்டார் இது புது ஸ்டோரி தான் அவரும் அங்கேயே சொல்லியிருக்கா அது மாதிரி கீர்த்தி சுரேஷ் எழுதிட்டு வந்தாங்கன்னு சொன்ன பாருங்க அங்கேயே மென்ஷன் பண்ணிக்காரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேஸ் பாய்